ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர், என் தமிழ்செல்வன் தான் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவராக தற்சமயம் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக விஜிலியன்ஸ் அதிகாரியாக வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. இவரை போலவே பார்த்தீங்கன்னா தமிழக ரயில்வே காவல்துறை டிஐஜியாக எம் பாண்டியன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய கண்காணிப்பாளராக இருந்திருக்காரு. இவங்க உட்பட கிட்டத்தட்ட 39 ஐபிஎஸ் அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பதவி வந்து இடமாற்றம் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அவங்களோட டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அந்த பிக்சரை வந்து நான் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல கொடுக்கிறேன். ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் நிறுவனத்தில் கீழ்கண்ட எந்த நிறுவனம் ₹1,894 crore முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது? ஆன்சர், இன்டெல் கேபிட்டல். அமெரிக்க நிறுவனமான இன்டெல் கேபிட்டல் தான் பார்த்தீங்கன்னா ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 0.39% வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க, அதாவது கையகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் நிறுவனத்தில் 12வது கம்பெனியாக இந்த கம்பெனி வந்து முதலீடு செய்திருக்காங்க. இந்தியாவின் முதல் கரோனா நோய் தடுப்பு மருந்தான கோவேக்சின் எந்த நாளில் அறிமுகப்படுத்த ICMR திட்டமிட்டுள்ளது? ஆன்சர், ஆகஸ்ட் 15, அதாவது இந்திய சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் இந்தியாவின் முதல் கரோனா நோய் தடுப்பு மருந்தான இந்த கோவேக்சினை வந்து அறிமுகப்படுத்துவதற்கு ICMR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், வந்து திட்டமிட்டிருக்காங்க. இதற்கான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா ICMRோட தலைமை இயக்குநரான டாக்டர் பல்ராம் பார்க்கவா வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காரு. ஸோ இந்த மருந்தை பற்றி நம்ம அண்மையில் பார்த்துருப்போம். ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட பாரத் பயோடெக் லிமிடெட் பிளஸ் ICMR தேசிய வைரலஜி நிறுவனம் இவங்க எல்லாம் இணைந்து தான் இந்த மருந்தை வந்து தயாரித்திருந்தாங்க. சமீபத்தில் இதற்கு வந்து, அதாவது மனிதனிடம் பரிசோதிக்க இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் வந்து ஒப்புதலும் கொடுத்திருந்துச்சு, நம்ம பார்த்துருந்தோம். இந்தியாவின் 21ஆம் நூற்றாண்டின் மிகவும் மதிப்புமிக்க வீரர் என்று விஸ்டன் யாரை அறிவித்துள்ளது? ஆன்சர், ரவீந்திர ஜடேஜா. ஸோ இந்தியாவின் ஆல்ரவுண்ட் வீரரான ரவீந்திர ஜடேஜா தான் இந்த 21ஆம் நூற்றாண்டின் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் என்று இந்த விஸ்டன் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2009ஆம் வருடம் வந்து அறிமுகம் ஆனார் இந்த கிரிக்கெட்டில், சரிங்களா? இந்தியா கீழ்கண்ட எந்த நாட்டுடன் இணைந்து எல்பிஜி வணிகத்திற்காக கூட்டு துணிகர நிறுவனம், அதாவது JVC அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? ஆன்சர், வங்காளதேசம், அதாவது பங்களாதேஷ் நாட்டு கூட இணைந்து தான் பங்களாதேஷ் நாட்டிலே இந்த JVC, அதாவது ஜாயிண்ட் வென்ச்சூர் கம்பெனியை வந்து அமைப்பதற்கு வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய IOC ப்ளஸ் அந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நிறுவனம், இது போக ஐக்கிய அரபு அமீரகம், இவங்க எல்லாம் இணைந்து தான் இந்த கூட்டு முயற்சிக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50:50 இந்த விகிதத்தில் வந்து இவங்க வந்து செலவிடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதனோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், அதாவது வங்காளதேசில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இறக்குமதி செலவை குறைப்பதற்கும் அங்கே இந்த எல்பிஜியோட விலையை மலிவு விலைவில் கொடுப்பதற்காகவும் இந்த JVC-யை வந்து அமைப்பதற்கு கையெழுத்திட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ வங்காளதேசத்தோட கேபிட்டல் டாக்கா, பிரசிடென்ட் முகமது அப்துல் ஹமீத், பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா. நடப்பு நிதியாண்டில், அதாவது 2020-21இல் இந்தியாவின் பொருளாதாரம் 6.4% சுருங்குவதாக எந்த நிறுவனம் அறிவித்துள்ளது? ஆன்சர், கேர் ரேட்டிங்ஸ், அதாவது கேர் ரேட்டிங்ஸ் நிறுவனம் தான் இப்போ நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் 6.4% இருக்கும் அப்படின்ட்டு கணிச்சிருக்காங்க, சரிங்களா? மருந்து கண்டுபிடிப்பு ஹேக்கத்தான் 2020 யாரால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், ரமேஷ் பொக்ரியால் நிஷாங், அதாவது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரான ரமேஷ் பொக்ரியால் தான் இந்த ட்ரக் டிஸ்கவரி ஹேக்கத்தான் 2020-ஐ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஹேக்கத்தானோட முக்கிய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்து கண்டுபிடிப்பு செயல்களை வந்து ஆதரிப்பதற்கான ஒரு தேசிய முயற்சி தான் இந்த முயற்சி, அதாவது இன்னோவேட்டிவாக வந்து நியூ ட்ரக்ஸை வந்து, அதாவது மருந்துகளை வந்து கண்டுபிடிக்க ஒரு முயற்சி அப்படின்ட்டு சொல்லலாம்.
சமீபத்தில் தனது ஓய்வை அறிவித்த பூப்பந்து வீரரான அதாவது பேட்மிண்டன் பிளேயரான லின் டான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் சீனா. ஸோ சீன நாட்டை சேர்ந்த இந்த லின் டான் அதாவது பேட்மிண்டன் பிளேயரான லின் டான் தன்னுடைய ஓய்வை வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 2 முறை ஒலிம்பிக் பதக்கத்தை அதாவது ஒலிம்பிக் சாம்பியனாக வந்து சாம்பியனாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 2008 பெய்ஜிங்கில் நடந்தப்பையும் சரி, 2012 லண்டனில் நடந்த போதும் சரி, இவர் 2 டைம் வந்து ஒலிம்பிக் சாம்பியனாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதுபோக 5 முறை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பும் இவர் வந்து வாங்கியிருக்காரு. அதாவது ஒற்றையர் பிரிவில் இவர் ஒற்றையராக இருந்து இவர் விளையாடுவதால் ரொம்பவே கிங் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் அதாவது NHAI-இன் தலைவரின் பதவிக்காலம் தற்சமயம் 6 மாதங்கள் நீட்டிக்க அமைச்சரவையின் நியமனக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் தலைவர் யார்? ஆன்சர் சுக்பீர் சிங் சந்து. ஸோ நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்பீர் சிங் சந்து. இவருடைய பதவிக்காலத்தை பார்த்தீங்கன்னா மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. இவருடைய பதவிக்காலம் இந்த மாதம் July 21 முடிவடைவதாக இருந்தது. இப்போ கரோனா நோய் தொற்று காரணமாக 6 மாதங்கள் வந்து நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வருடம் அதாவது 2021 ஜனவரி 21 வரைக்கும் இவர் பணியில் இருப்பார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சர்வதேச கூட்டுறவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் July 4. இன்று தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளின் சபையால் ஒவ்வொரு வருடமும் July முதல் சனிக்கிழமை, இந்த வருடம் பார்த்தீங்கன்னா July 4 வந்திருக்கு சரிங்களா. ஸோ முதன் முறையாக 1923 இந்த நாள் வந்து அனுசரிக்கப்பட்டது. ஸோ இந்த வருடம் UN என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ்ட்ரா கோஆப்ஸ் ஃபோர் கிளைமேட் ஆக்ஷன் என்ற வார்த்தையை வந்து மக்களிடம் வந்து பரப்பணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை வந்து மக்கள் முன் வந்து வைத்திருக்காங்க. ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து இந்த காலநிலை மாற்றத்திலையும் அவங்க சிறப்பாக பங்காற்றிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து அனுசரிக்கும் விதமாக இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்திய அரசு கீழ்கண்ட எந்த மாநிலத்தை தொந்தரவான பகுதி என்று அறிவித்துள்ளது? ஆன்சர் நாகாலாந்து. நாகாலாந்து மாநிலத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு தற்சமயம் டிஸ்டர்ப்டு ஏரியா என்று வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதற்கான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் தான் சொல்லியிருக்கு. அதாவது ஒரு குழப்பமான ஆபத்து நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த நாகாலாந்து முழுவதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு இந்த வருடம் டிசம்பர் வரைக்குமே இது வந்து டிஸ்டர்ப்டு ஏரியா அப்படின்ட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நாகாலாந்தோட CM நிபியூ ரியோ, கவர்னர் ரவீந்திர நாராயண ரவி. ஸோ இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். கரோனா நோய் தொற்றை ஒழிப்பதற்காக ஒரு ஆய்வை வந்து மேற்கொள்வதற்காக இஸ்ரேல் நாடும் ஐக்கிய அரபு அமீரகமும் வந்து இணைந்து ஒன்றாக வந்து செயல்படுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அந்நாட்டின் நிறுவனமான G42 இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 2 நிறுவனங்களும் இதில் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மைரிங்ஸ் அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தில் மக்களிடம் அதிகம் கொண்டு போன திட்டங்களில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட கடந்த வருடம் அதாவது இந்த வருடத்தில் 100% 41% மக்கள் வந்து இந்த சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மெயினாக நக்சல் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டமான நாராயண்பூர் தான் பார்த்தீங்கன்னா அதிகம் இந்த திட்டத்தில் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கான ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2005 போடப்பட்டது. ஆனால் லான்ச் பண்ணது February 2, 2006. அடுத்தது நம்ம நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் லடாக் எல்லை பகுதியில் வந்து இராணுவ வீரர்களிடம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தார். அப்போ ஒரு திருக்குறள் அதாவது அவர் எந்த இடத்துல பேசிகிட்டு இருந்தார்னு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 11,000 உயரத்தில் இருக்கக்கூடிய நீமு இந்த பகுதியில் தான் இராணுவ வீரர்களிடம் பார்த்தீங்கன்னா அவர் உரையாடிட்டு இருந்தார். அப்போ அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் விதமாக ஒரு திருக்குறள் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த திருக்குறள் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருக்குறள் ரொம்பவே முக்கியமானது இல்லையா TNPSC-க்கு, அதனால தான் நான் அதை தொகுத்து உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட பொருள் விவரம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா படைமாட்சி என்ற அதிகாரத்திலேருந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு.
மரம் மானம் மாண்ட வலிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. ஸோ இதோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மரம் அப்படின்னா வீரம், மானம் அப்படின்னா தாழ்வின்மை, அங்க மான உயர்ச்சி மான உணர்ச்சி அப்படின்னு பொருள். அடுத்தது மாண்ட வலிச்செலவு, சிறந்த வழியில் நடக்கும் நடக்கை. ஸோ அந்த இடத்துல வீரர்களுக்கு பயிற்சியை குறிக்கும், சரிங்களா. அடுத்தது தேற்றம், அதாவது தெளிவு இல்லைன்னா நம்பிக்கை. அந்த இடத்துல வீரர்களுக்கு வந்து திட்டமிடுதல். இந்த வீரம், தாழ்வின்மை, சிறந்த வழியில் நடக்கும் நடக்கை அதாவது நடத்தை, தெளிவு, இந்த நான்கும் தான் படைக்கு ஏமம், அதாவது அரண் அல்லது பாதுகாப்பு அப்படின்ட்டு இந்த ஏமத்துக்கு பொருள். இந்த நாளும் தான் படைக்கு ரொம்பவே வந்து பாதுகாப்பு. இது நான்கும் இருக்கும்போது எதிரி நாட்டுக்கிடம் நம்ம வந்து போரிடும்போது நம்மளுக்கு வெற்றி கிட்டும் சுலபமாக அப்படின்ட்டு அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் விதமாக இந்தியாவின் பிரதமரான நரேந்திர மோடி வந்து அவங்களுக்கு உற்சாகத்தில் இந்த திருக்குறள் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளுக்கும் ரொம்பவே இந்த திருக்குறள் முக்கியமானது. ஸோ பார்த்துக்கோங்க, எந்த அதிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா படை மாட்சி. இது பார்த்தீங்கன்னா 766 திருக்குறள் நான் நினைக்கிறேன், சரிங்களா. ஸோ ரொம்பவே முக்கியம், பார்த்துக்கோங்க நண்பா, சரிங்களா. ஸோ இதுவோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பா.